டமாலே டமாலே டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே டமாலே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் டமால் டுமில் யூடியூப் சேனல். பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் தியாகு. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேனுங்க. தேன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது, அது வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் ஒரு வந்து ஒரு இனிப்பில் அது வந்து ஒரு மனிதன், அதாவது முதல்ல ஆதி மனிதனாக இருக்கட்டும், இல்லை ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்னால் மனிதன் சுவைத்த இனிப்பு அது எதுன்னு கேட்டிங்கன்னா தேனாக மட்டும்தான் இருக்க முடியும், என்னால் அடித்து சொல்ல முடியும். அதை பற்றின விஷயம், அது எப்படி ஒரிஜினல் எப்படி இருக்குது, டூப்ளிகேட் எப்படி இருக்குது, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இதில் எந்த மாதிரியான வகைகள் இருக்குது, இன்றைக்கி அந்த தேனை சாப்பிட்டு இது வரைக்குமே வந்து வாழ்ந்துட்டுருக்கிற மக்களை பற்றின ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் எப்பயுமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கதை சொல்லி ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறது வழக்கமாக வச்சுருக்கோம். அந்த மாதிரி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து படிச்சுட்ருக்கான். அவனுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி வந்து மூணு லாங்குவேஜ் எடுத்து படிச்சுட்ருக்கான். ஒரு இன்னொரு நார்மலான ஒரு ஸ்கூல் மிடில் கிளாஸ் பையன் வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறான், அவனுக்கு தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் வந்து ஒரு லாங்குவேஜாக இருக்குது. இவங்க இப்படியே வந்து காலேஜை முடிச்சுட்டு வந்து வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போனப்போ அந்த நார்மலான ஒரு மிடில் கிளாஸில் இருந்த ஒரு பையன் வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணுறான். அப்போ ஒர்க் பண்ணுறப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து அங்கே பேசின மக்களோட வந்து மொழிகளை வந்து அவங்களோட லோக்கலில் வந்து உணர்வுபூர்வமாக கற்றுக்கிறான். அதே மாதிரி ஒரு இன்னொரு 2-3 வருஷம் கழித்து திருப்பி வந்து இவன் வேறு ஸ்டேட்டுக்கு வந்து போகிறான். அப்போ போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு மொழியும் இவனால் கற்றுக்க முடிஞ்சது. சரி, ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து அந்த ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த லாங்குவேஜ்லாம் தெரியும், அதனால தான் நான் இந்த கம்பெனியில் போனேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து மெட்ரிகுலேஷனில் படித்தவன் சொல்கிறான். ஒரு நார்மலாக மிடில் கிளாஸில் வந்து ஒரு அரசாங்க பள்ளியில் படித்த பையன் வந்து என்னென்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ 4 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த மொழியில் வந்து பேசிக்கிறாங்க. சரி, இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே மொழின்றது வந்து ஒரு படிப்பு இல்லை, அது வந்து இஸ் எ ஜஸ்ட் அ கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த கதையிலேருந்து சொல்கிறேன். எனவே உங்களுக்கு வந்து ஒரு மொழியை வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னா முதல்ல அது மேலே இருக்கிற பயத்தை தூக்கி போடுங்க. அது வந்து ஒரு படிப்பறிவு கிடையாது, ஒரு வந்து ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் மட்டும்தான் அப்படின்னு நினச்சி உங்களால் பேச முடியும்னு நினச்சி நீங்கள் பேச பேச தானாக வந்து உங்களுக்கு வந்து அந்த மொழியை வந்து உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். எனவே உங்களை மொழியிலேருந்து நான் இங்கிலீஷ் பேசணும், இல்லை ஹிந்தி பேசணும், இல்லை கன்னடா பேசணும், இல்லை தெலுங்கு பேசணும் அப்படின்னா அதில் இருக்கிற நிறைய திரை மூவிகள் மூலமாகவும் உங்களால் வந்து ஈஸியாக பேச பேச வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக ஒரு லாங்குவேஜை உங்களால் கற்றுக்க முடியும். நனுக்கும் ஈக கன்னடா பொறுத்து, நானும் வந்து இதில் வந்து கன்னடா வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுங்க. ஸோ இந்த ஒரு 5-6 வருஷத்தில் வந்து இப்போ வந்து கன்னடா ஃப்ளூயண்ட்டாக பேசி ஊர் பேரை ரீட் பண்ணுற அளவுக்கு வந்து என்னோடய லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதை வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த கதை சொன்னேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தேன் இருக்கு இல்லையா, இந்த தேனை வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்லாம் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர்லாம் எங்கள் வீட்லேயும் சொல்லியிருக்காங்கப்பா, எங்கள் பாட்டிலாம், நீ என்னடா புதுசாக சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல போகிற டெஸ்ட் எல்லாமே நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பதப்படுத்தப்பட்ட தேனாக இருக்கட்டும், இல்லை ஒரிஜினல் தேனாக இருக்கட்டும், இல்லை பண்ணை தேனாக இருக்கட்டும், இல்லை கலப்படம் செஞ்ச தேனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுறப்போ ஒரே மாதிரியான ரிசல்ட்டு தான் உங்களுக்கு வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீர், நெருப்பு, காகிதம், இந்த மூணு விஷயத்தில் வந்து உங்களால் வந்து டெஸ்ட்டை பண்ண முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீரில் வந்து எந்த தேனை ஊற்றினாலும் அது வந்து கீழே போகும், அதனால் வந்து ஒருவேளை ஒரிஜினல் தேன் மட்டும்தான் கலக்காமல் அப்படியே போகும், நார்மல் தேன்லாம் வந்து கலந்துரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தப்பாக இட போட்டுறாதீங்க, ஏன்னா அது வந்து ஃபெயிலியர் தான் கொடுக்கும் டெஸ்ட்டு. சரி, அடுத்து நெருப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காட்டனோ இல்லை வந்து ஒரு திரியோ வச்சு நீங்கள் தேனை வச்சு பற்ற வைக்கிறப்போ அது எல்லா தேன்லேயுமே வந்து அது உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து தப்பாக தான் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பாதரசம் மாதிரி வந்து ஒரு பேப்பரில் நான் தேனை ஊற்றுறப்போ நிற்குதுடா இதாண்டா கரெக்டான தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். நீங்கள் எந்த தேன் டப்பா வாங்கி நீங்கள் எடுத்து ஊற்றி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு பாதரசம் மாதிரி அப்படியே தாங்க நிற்கும். சரி, இதெல்லாம் இல்லாமல் எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பார்த்தல்,
அதாவது நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, நுகர்தல், அதுக்கப்புறம் வந்து சுவைத்தல். இந்த மூணு விஷயம் மூலமாகவும் நம்மளால் வந்து தேன் ஒரிஜினலாக என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி தேன் வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமாக தேன்கூட்டில் தேன் மட்டும் இருக்கிறது இல்லைங்க, அதோட ராயல் ஜெல்லி அண்ட் மகரந்தம் சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு முக்கியமான பொருட்கள் வந்து அந்த தேன்கூட்டில் இருக்கிற தேன்களோட சேர்ந்து கலந்துருக்குங்க. சரி, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணையில் வளர்க்குற தேனாக இருக்கட்டும், இல்லை வந்து பண்ணையில் வாங்கி அதை பதப்படுத்தி விற்கி நம்மளுக்கு எல்லாமே டப்பாவில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த தேன் எல்லாமே பதப்படுத்தப்பட்ட தேன் தான் நான் சொல்ல முடியும். ஏன் எப்படா பதப்படுத்தி தருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எப்படி அன்றாட டெய்லி ப்ராடக்ட்ஸில் பால் வந்து நம்மளுக்கு பதப்படுத்தப்பட்டு வருகிறது, ஏதோ ஒரு கிராமத்தில் விவசாயி மாடு வச்சு அந்த பாலை எடுத்து டேங்கில் ஏற்றி அனுப்புகிறான், அது இங்கே வந்து ஃபேக்ட்ரியில் வந்து அதை பதப்படுத்தி அதில் இருக்கிற கொழுப்பு பவுடர் இதெல்லாம் எடுத்து கடைசியாக உங்களுக்கு ஒரு பாக்கெட்டில் பால் வந்து நம்ம இன்றைக்கி வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இதே மாதிரி தான் தேனையும் வந்து பதப்படுத்தி வந்து அவங்க நம்மளுக்கு வந்து தந்துட்டுருக்காங்க. இதனால் நிறைய கெடுதல் வந்து நம்மளோட மனித உடம்புக்கு வருது. என்ன மாதிரியான்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஹியூமனிட்டி பவர் வந்து ரொம்பவே குறையுதுங்க. சரி, ஒரிஜினல் தேனை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரிஜினல் தேனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த பார்த்தல், சுவைத்தல், நுகர்தல் சொன்னோம் பார்த்தீங்களா, பார்க்குறதுங்க. நீங்கள் ஒரிஜினல் தேனுக்கும் நார்மலாக கலப்படமோ இல்லை பதப்படுத்தப்பட்ட பண்ணை தேனாக இருக்கட்டும் இல்லை எந்த தேனாக இருந்தாலுமே, நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அதில் போடுறப்போ உங்களால் பதப்படுத்தப்பட்டிருக்கு இல்லை அது வந்து ஒரு பண்ணை தேன் இல்லை கலப்படமான தேனில் பார்த்தீங்கன்னா, உங்களால் அந்த ஸ்பூனை வந்து விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ அப்போயே தெரிஞ்சிடும். சரி, அப்போ ஒரிஜினல் தேனில் என்னையாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப மங்களாக கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, அடுத்து சுவைத்தல். சுவைத்தல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேன் வந்து எல்லாமே அப்படி தான்டா இருக்கும், நீ என்னடா புதுசாக சொல்கிற, எல்லாமே இனிப்பு பொருள் தான், இது ஏதோ புதுசாக சுவைத்தல்னு சொல்கிறேன்னு நீங்கள் வந்து இப்போ என்ன கேட்காதீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் வயிற்றில் அந்த தேனை எடுத்து நீங்கள் நாக்கில் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அப்படியே விருன்னு இருக்கும், அதாவது ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ண முடியும். இது வந்து ஒரிஜினல் தேனில் மட்டும்தான் இருக்கும், நார்மல் தேனில் இருக்காது. சரி, ஓகே, நுகர்தல். தேனை மோந்து பார்த்தா என்ன தெரியும், அது என்ன பிரியாணியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரிஜினல் தேனை நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒயின் கலந்த ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஃபேவராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்படி எனக்கு வந்து தெரில அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ரூமில் வந்து நீங்கள் வந்து அந்த தேன் பாட்டிலை வச்சுட்டு திறந்து விட்டுட்டு ஜன்னல் விண்டோ எல்லாமே நீங்கள் மூடிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து உள்ளே போய் பார்க்குறப்ப அந்த ரூமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வந்து உங்களால் உணர முடியும், அதுதான் ஒரிஜினல் தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நார்மல் தேனுக்கும் ஒரிஜினல் தேனுக்கும் அந்த கேஸும் கூட இருக்குங்க. அந்த கேஸில் வந்து நீங்கள் தேனை வந்து டப்பாவில் மூடி வைக்கிறப்ப நம்ம எப்படி ஒரு கூல்ட்ரிங்க்ஸு சோடா வந்து ஓப்பன் பண்ணுறப்போ கேஸ் ரிலீஸ் ஆகுதோ, அதே மாதிரி அந்த தேன்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு மாதிரியான வந்து கேஸ் சவுண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இது ஒரிஜினல் தேனில் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போது இந்த மூணு இதுவுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த தேனுக்கு தேனால் நம்மளுக்கு என்ன பயன், சரி நீ அந்த சொன்ன மாதிரி மகரந்தம், அதுக்கப்புறம் வந்து ராயல் ஜெல், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் ஜெல் வந்து ஏன் வந்து அவங்க அதை தனியாக எடுத்து நம்மளுக்கு வந்து பதப்படுத்தி தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் நெட்டில் போயிட்டு ராயல் ஜெல்லோட விலை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் வந்து உங்களுக்கு ராயல் ஜெல்லோட விலை மட்டும் ஆன்லைனில் கிடைக்குது. சரி, ஏன் அதை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெடிசன் தயாரிக்கிறாங்க ஃபார்மசியில், அதாவது அன்னைக்குறிவு இல்லை வந்து குழந்தையின்மை இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த ராயல் ஜெல்லேருந்து தான் வந்து அவங்க மெடிசன் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயில், நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு அந்த ராயல் ஜெல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சயின்டிஃபிக்காகவும் சரி ஒரு வரலாறு ரீதியாகவும் சரி இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற மனுஷங்கள்லேருந்து டெஸ்ட் எடுத்து இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க அதை எடுத்து நம்மளுக்கு வெறும் சக்கையை மட்டும்தான் தந்துட்டுருக்காங்க. சரி, ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் மம்மி அப்படின்னா எகிப்து, எகிப்தில் இருக்கிற அந்த பிரமிடுகள், அந்த உள்ளே இருக்கிற பழைய காலத்து 3,000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற நினைவு சின்னங்கள் தான். அங்கேயும் நம்மளால் இப்போ வரைக்கும் அந்த தேன் வந்து கெடாமல் வந்து பதப்படுத்தி வச்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஏன்னா அதிக ஆயுளோட வாழ்ந்த மக்கள் வந்து இன்னும் இருக்கிற எந்த ஒரே நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆசர்பைசன் மக்கள் தான் வந்து கிட்டத்தட்ட 100-120 வயசு வரைக்கும் வந்து இன்னுமே அதிகமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. என்ன ரீசன், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆசர்பைசனில் வந்து இந்த தேனை வந்து ஒரு முக்கிய இனிப்பு பொருளாக வந்து அவங்க வந்து எடுத்து இப்போ அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஃபுட்டில் வந்து அதை வந்து டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால தான் வந்து அவங்க வந்து அதிகமாக வந்து அவங்களால் வாழ முடியுது. அது மட்டும் இல்லாமல் 60 வயசுலேயுமே வந்து பெண்கள் வந்து இன்றைக்குமே ஆசர்பைசனில் வந்து குழந்தைகளை பெற்றெடுக்கிற அதிசயங்கள் வந்து இன்னும் நடந்துகிட்ருக்கு. ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த இயற்கை முறையில் இருக்கிற இந்த தேனை வந்து எடுத்து சுவைச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜெர்மன் வந்து ஒரு 100 நாட்களுக்கு மேலே, அதாவது 100 வயசுக்கு மேலே வாழ்ந்த மக்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் நடத்தியிருக்காங்க.
அதில் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க, இல்லை குடிக்கிறவங்க, இல்லை புகையில் யூஸ் பண்ணுறவங்க, இல்லை வந்து வெறும் இந்த மாதிரியான எந்த விஷயங்கள் வந்து அடிக்டாக இருக்கிறவங்க எல்லாருமே, அந்த 100 வயசுக்கு கடந்தவங்கள எல்லாருமே கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபுட்டாக இருக்கட்டும், கலாச்சாரம் இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களோட வாழ்வியல் சூழ்நிலையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்களோட வாழ்க்கையில் அதிகமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரிஜினல் தேனை வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்து இது இருக்குது. சரி ஓகே, இந்த டெஸ்ட் விஷயமும் பார்த்தாச்சு, இந்த தேனோட மகிமையும் பார்த்தாச்சு. ஸோ நார்மலாக நம்ம ஊரில் அடிச்சு விட்ற ஒரு 3 விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அது அறிவியல் பூர்வமான பதில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் தேனில் வந்து எறும்பு வந்து முக்கியம்பா, அதே மாதிரி வந்து ஒரிஜினல் தேனை வந்து நாய் வந்து நக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இன்னுமே பரவலாக பேசப்படுற விஷயங்க. முதல்ல எறும்பு வந்து ஏன் வந்து இனிப்பு பொருட்களில் வருதுன்ற மாதிரி நீங்கள் வந்து தப்பான எண்ணம் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கே மாற்றிருங்க. எறும்பு வந்து நீங்கள் இனிப்பு பொருளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கரப்பாம்பூச்சியோ, இல்லை ஒரு பூச்சியோ, இல்லை ஒரு பல்லியோ செத்து கிடக்கிறப்ப அந்த எறும்பு வந்து அதை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றத பார்த்துருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரியன் அந்த ப்ரோட்டீனுக்காக தான் வந்து அந்த எறும்பு வந்து அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அது வந்து வந்து முக்கியது. அதே மாதிரி தேனில் வந்து நீங்கள் பதப்படுத்தப்பட்ட தேனாக இருக்கட்டும், இல்லை பண்ணை தேனாக இருக்கட்டும், இல்லை எந்த தேனாக வேணால் இருக்கட்டும், அந்த தேனில் எறும்பு வந்து கண்டிப்பாக வரும். அதே மாதிரி வந்து தேன் வந்து நாய் நக்காது அப்படின்ற மாதிரி ஒரிஜினல் தேனை சொல்லுவாங்க. நீங்கள் எந்த தேன் வச்சாலும் பாருங்கள், ஒரிஜினல் தேனாக இருக்கட்டும், இல்லை பதப்படுத்தப்பட்ட பண்ணை தேனாக இருக்கட்டும், இல்லை கலப்படமான தேனாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே வந்து நாய் வந்து நக்கும். ஏன் நாய் வந்து அதெல்லாம் எந்த தேன் வச்சாலும் நக்கறதில்லப்பா அப்படின்னா, அது வந்து எனக்கு தெரியாதுங்க. இது எல்லாமே பரவலாக பேசப்பட்ட விஷயத்தை வந்து உங்களுக்கு அறிவியல் பூர்வமாக சொல்லணுன்றதுக்காக தான் இதை சொன்னேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மேலும் இதை பற்றின ஏதாவது ஒரு டவுட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் இருக்குது, மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தியாகு. நன்றி, வணக்கம்.